அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மர்ம நாவல் படிக்க போறேன். ஆனா இது ஒரு பெரிய நாவல், அதனால பார்ட் பார்ட்டா தான் போடலான் இருக்கேன். அதனால பொறுமையா எல்லா பார்ட்டையும் கேளுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். நடிகை நளினகுமாரி படுகொலை. சினிமா உலகத்தின் முழு நிலவான நடிகை நளினகுமாரி நேற்றிரவு யாரோ ஒரு மர்ம மனிதனால் சுட்டுக் கொல்லப்பட்டாள். தினப்பத்திரிகைகளில் இந்த செய்தியை படித்ததும் கலைஞானம் உள்ள எல்லோருமே திடுக்கிட்டு விட்டார்கள். வாழ்க்கையில் பிடிபற்று அந்திமகால யாத்திரை செய்து கொண்டிருந்த முதியவர்கள் கூட நடிகை நளினிகுமாரியை நினைத்து கண் கலங்கினார்கள் என்றால், சினிமா திரையின் இன்பத்தையே சதாவும் எண்ணி எண்ணி இயங்கிக் கொண்டிருக்கும் இளவட்டங்களை பற்றி விவரிக்க வேண்டுமா? கல்யாணமாகாத பெண் வாசனையே அறியாத காலையர்கள் அழுதார்கள் என்றால் அதில் ஓரளவாவது அர்த்தம் உண்டு. ஆனால் மனைவியுடன் வாழ்ந்து அலுப்படையாதவர்களும் நடிகை நளினிகுமாரியின் அகால மரணத்தை கேட்டு கண்ணீர் வடிக்கிறார்களே, அது ஏன்? அதற்கும் காரணம் உண்டு. ஏனெனில் நளினகுமாரி 21 வயது ஆகும் வரை காதலை பற்றியோ கல்யாணத்தை பற்றியோ நினைக்காமல் கைப்படாத ரோஜாவாகவே வெள்ளித்திரையில் காட்சியளித்து கலாரசிகர்களை களிப்பில் ஆழ்த்துவதிலேயே முழு நேரத்தையும் செலவிட்டு வந்தாள். விலைவாசி உயர்வாலோ வேறுவித விரக்திகளாலோ வாழ்க்கையில் சோர்வடைந்திருக்கும் மக்களுக்கு தன் குறும்பு சிரிப்புகளும் கோணல் வெடி பார்வைகளும் குபீரென மோகம் மூட்டும் கட்டுடலின் அசைவளும் சுறுசுறுப்பு தரட்டுமே என்பது அவளுடைய லட்சியம். மேலும் காதல், கல்யாணம், தனி குடித்தனம், கணவன் பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு என்று ஆரம்பித்து விட்டால் கலா அபிமானிகள் பெருத்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகி விடுவார்கள் என்பதும் அவளுக்கு தெரியும். அவள் திரைப்பட ரசிகர்களுக்கு திகட்டாத தேனிலா விருந்தாக வந்தவள். ரசிகர்களின் விருப்பம் அறிந்து விதவிதமான உடைகளுடன் தோன்றி அழகு காட்டி மகிழ்விப்பதிலும் அவள் தவறுவதில்லை. நீச்சலுடையா? நளினிகுமாரி மறுக்க மாட்டாள். கட்டியணைக்கும் காதல் காட்சிகளா? அதற்கும் மறுப்பு இருக்காது நளினிகுமாரியிடமிருந்து. அவள் ரசிகர்களை கவர்ந்திருக்க அவர்கள் விருப்பப்படியெல்லாம் விதவிதமாக வளைந்து கொடுத்து நடித்தாள். பெருவாரியான ரசிகர் பட்டாளத்தை கொண்ட நளினிகுமாரி ஆயிரக்கணக்கான உள்ளங்களை உலுப்பிவிட்ட உல்லாச ராணி இப்போது சுட்டுக் கொல்லப்பட்டாள் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவளை சுட்டுக் கொன்ற கொலைவெறியன் யார்? அவள் உடல் முத்தமிடும் வலிமை அந்த ஈவிறுக்கமற்ற துப்பாக்கி குண்டுகளுக்கு எங்கிருந்து வந்தது? இது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, போலீசாருக்கே பெருத்த தலைவேதனையாக இருந்தது. நளினிகுமாரி முன்தினம் இரவு 11 மணிக்கு மேல் அவளுடைய படுக்கை அறையிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள். மிகவும் பரிதாபமான மரணம்தான் அது. ஆனால் விடிந்து காலை 9 மணி வரையில் கொலையை பற்றி எந்த விதமான துப்பும் கிடைக்கவில்லை. போலீசார் தீவிரமாக புலன் விசாரணை செய்தார்கள். கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்த திருடர்கள் தான் நடிகை நளினிகுமாரியை சுட்டுக் கொன்று விட்டார்கள் என்று தீர்மானித்ததுடன் அவர்களின் புலன் விசாரணையும் முடிந்துவிட்டது. ஆனால் துப்பறியும் போலீஸ் பிரிவை சேர்ந்த பெரிய அதிகாரியான குமாரவேலுக்கு மட்டும் ஸ்தல போலீசாரின் புல விசாரணை திருப்தி அளிக்கவில்லை. நளினிகுமாரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு தாளம் போடும் கூடம்பாக்கும் குட்டி நடிகையா என்ன? அவள் நாடறிந்தவள். உல்லாசமாக ஊர் சுட்ட வேண்டுமா? அதற்கு புத்தம் புதிய கார் உண்டு. ஆடம்பரமாக வாழ்க்கை நடத்த வேண்டுமா? அரண்மனை போல பங்களா உண்டு பல்லாவரத்தில். கொலை நடந்திருப்பது கூட பல்லாவரத்தில் உள்ள அவளுடைய பிரம்மாண்டமான பச்சை மாளிகையில் தான். அந்த மாளிகையில் நடிகை தனியாகவும் வசிக்கவில்லை. முரளி, ஜெயதேவன் என்ற இரண்டு அண்ணன்மாரும், சரசா, குமுதினி என்ற இரண்டு தங்கைமாரும், பாஞ்சாலி என்ற பழம்பெரும் நாடக நடிகையான அவளுடைய தாயாரும் அந்த பச்சை மாளிகையில் அவளுக்கு துணையாக வசிக்கிறார்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஆள் தேவையா? சகாயம் என்ற பட்லரும், ரத்தினம் என்ற கார் டிரைவரும், வள்ளி என்ற வேலைக்காரையும், கனகாம்புஜம் என்ற லங்கைக்கார ஆயாவும் அந்த மாளிகையில் ஆட்சி செலுத்துகிறார்கள். அது மட்டுமா, டாக்டர் ராம்குமார் என்ற இளைஞரும் குடும்ப டாக்டராக அங்கே அடிக்கடி வந்து போவதுண்டு. இவர்களெல்லாம் நளினிகுமாரியின் மீது அளவிட முடியாத பாசமும் பற்றும் கொண்டவர்கள். எல்லாம் இருக்கும் போது யாரோ ஒரு திடீரென வெறும் நகைப்பணத்திற்காக ஆசைப்பட்டு பச்சை மாளிகையில் நுழைந்து எதிர்பாராத விதமாக நளினிகுமாரியை அவளுடைய படுக்கையறையிலேயே சுட்டுக் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் என்றாள். அதை நம்ப முடியுமா? அது மட்டுமா, குமுதினி என்ற இரண்டாவது தங்கை, அதாவது நளினகுமாரியின் வளர்ப்பு தங்கையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாள்.
ஆனால் தெய்வாதீனமாக குறித்தவரை குண்டடி தோள்பட்டையில் மட்டும் காயத்தை உண்டாக்கியிருந்ததால் குமுதையின் உயிர் போகவில்லை. நடிகையின் அகால மரணத்தை பற்றி துருவி துருவி ஆராய்ந்த குமாரவேல் நிச்சயமாக அவள் திருடர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்க முடியாது என்றே நம்பினர். அவனை கொஞ்சவன் வெறும் அம்மிச்சூர் திருடனாக இருந்தால் கூட நடிகை நளினகுமாரியின் படுக்கையறைக்கு அத்திருடன் போக வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை நடிகை நளினகுமாரியின் கட்டடகை திருடிப்பருக அவளுடைய படுக்கையறைக்குள் புகுந்திருக்கலாம் என்றாலும் அதற்கான அறிகுறிகள் எதுவும் நடிகை நளினகுமாரியின் உடம்பு மீது தென்படவில்லை. அவளை மோகவெறியின் எவனும் தொட்டதாக கூட கைரேகை தெரியவில்லை. அறைக்குள் கொலைகாரன் புகுந்ததுமே நடிகையின் நெஞ்சுக்கு நேரே கை துப்பாக்கியை நீட்டி சுட்டுத் தள்ளியிருக்கிறான். அந்த சனமே அவள் உயிர் நீத்து விட்டாள். அவளுடைய உடம்பில் உள்ள வைர நகைகள் எதுவும் களவாடப்படவில்லை. அம்மாளிகையிலிருந்து ஒரு சிறு பொருள் கூட களவாடப்படவில்லை. ஒருவேளை களவாடப் போகும் நேரத்திலே நடிகை நளினகுமாரி கண் விழித்துக் கொண்டு விட்டதால் திருடன் அவளை சுட்டுக் கொன்று விட்டு தப்பியோடி இருப்பான் என்று நினைப்பதற்கும் இடமில்லை. ஏனெனில் நடிகையின் வளர்ப்பு தங்கையான குமுதினியின் படுக்கையறைக்குள்ளும் அவன் புகுந்து குமுதினியையும் சுட்டுக் கொள்ள முயன்றிருக்கிறான். நீண்ட நேர சிந்தனையில் ஆழ்ந்திருந்த குமாரவேல் நடிகையின் மரணத்திற்கு வேறு முக்கியமான காரணம் இருக்கக்கூடும், அதில் ஏதோ ஒரு மர்ம குடிகொண்டிருக்கும் என்றே எண்ணினார். துப்பறியும் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் வயோதிகர் அல்ல, வாலிபர். புளிய மரத்தை போன்ற இறுக்கமான உடல் உறுதியும் அவருக்கு உண்டு. கம்பீரமான கவர்ச்சிகரமான தோற்றத்தையும் கொண்டவர். எந்த வழக்கையும் துருவி துருவி ஆராய்ந்து வெற்றி தேடி தருவதில் மகா நிபுணர். போலீஸ் இலாக்காவில் மட்டுமின்றி பொதுமக்களிடத்திலும் அவருக்கு நல்ல மதிப்பும் செல்வாக்கும் உண்டு. அவருக்கு பக்கத்தில் உள்ள மேஜையின் பின்னால் அழகே உருவான யுவதி உறுத்தி பழைய ஃபைல்களை வெகு லாவகமாக புரட்டி கொண்டிருந்தாள். அவளது மையுண்ட பம்பரக்கங்கள் சதாவும் சூழ்ந்து கொண்டே இருந்தன. செக்கு சிவந்த அவளுடைய உடம்பின் நிறம் அவளை கட்டடியாக மிகவும் கவர்ச்சி பொருளாக எடுத்து காட்டி கொண்டிருந்தது. தன்னுடைய நிறத்துக்கு மாற்று உண்டு பண்ணவோ என்னவோ சிவப்பு நிற நெக்லஸ் தாவணியும் அதே நிறத்தில் சோழியும் அணிந்திருந்தாள். குமாரவேல் அவளுக்கு நேராக திரும்பி, விமலாராணி, வீணாக என் ஃபைல்களை கரையான் போல அரித்துக் கொண்டிருக்கிறாய், மூடி வைத்து விட்டு வா என்று அழைத்தார். கரையான் என்று குத்தலாக சொன்னது விமலாராணியின் அழகு முகத்தை ஆயிரம் கோணங்களாக மாற்றி இறுதியில் சமநிலைக்கு கொண்டு வந்தது. போங்க சார், நான் ஒன்றும் கரையான் இல்லை. பெண்கள், அதுவும் கவர்ச்சியான காந்த பாவைகள் சிணுங்குவதை பார்க்கும்போது தனி இன்பமாகத்தான் இருக்கும். அதே இன்பமயமான உணர்ச்சிகள் குமாரவேலின் உள்ளத்திலும் செலுத்ததில் வியப்பில்லை. குமாரவேல் போலீஸ் அதிகாரி என்பதும் கடமையே மூச்சாக கொண்டவர் என்பதும் உண்மைதான். ஆயினும் ஐம்புலன்களின் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவரான மனிதர் தானே அவரும். நீ கரையான் அல்ல, ஒரு பெண் என்பது எனக்கு தெரியும் என்று குமாரவேல் குறும்பாக சிரித்தார். நான் பெண் என்பது இப்போதாவது உங்களுக்கு தெரிந்ததே. இத்தனை காலமும் என்னை வெறும் டைப்ரைட்டர் மிஷின் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ என்னவோ என்று விமலாராணி சினுங்கினாள். அவள் எத்தனை விதமாக ட்ரெஸ் செய்து எவ்வளவு பிரமாதமாக தன்னை அழகுபடுத்திக் கொண்டு ஆபீஸுக்கு வந்தும் தன் குறும்பு விழி பார்வைகளை கனியுடன் அவர் மீது எத்தனை விதமான கோணங்களில் திருப்பியும் கூட குமாரவேல் தன்னை கவனிக்கவே இல்லையே என்ற ஆத்திரமும் தவிப்பும் அவளுக்கல்லவா தெரியும். விமலா, உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும். பக்கத்தில் வருகிறாயா என்றார் குமாரவேல். இதோ வந்தேன். ஃபைலை மூடி வைத்துவிட்டு விமலாராணி ஒரு புன் முறுவலுடன் குமாரவேலுவின் எதிரில் வந்து ஜம் என்று நிமிர்ந்து நின்றாள். பூவும் பொதியுமாக நிற்கும் நிற்கதிரை போல. குமாரவேல் அவளை கனியுடன் பார்த்து விட்டு, நீ எந்த நடிகையின் ரசிகை என்று கேட்டார். நான் யாருடைய ரசிகையும் இல்லை. நளினகுமாரி நடித்திருக்கும் படம் என்றால் எனக்கு நன்றாக பிடிக்கும். சினிமா பார்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவளுடைய படத்தை தான் பார்ப்பேன். நானும் அப்படித்தான். எப்படியோ அந்த நடிகையர் திலகம் பொதுமக்களுக்கு மாபெரும் கவர்ச்சி தலமாக மாறிவிட்டாள் என்று புன்முறுவல் பூத்த வண்ணம் சொன்ன குமாரவேல், அவளுடைய திடீர் மரணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். நினைப்பதற்கு என்ன இருக்கிறது சார்? ஸ்தல போலீஸ் அதிகாரிகள் தான் அவளை திருடர்கள் சுற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்களே. திருடர்களின் குறிக்கோள் நகை பணம் போன்றவற்றை திருட வேண்டும் என்பதில் தான் இருக்கும்.
அப்படியானால் லலிதி குமாரி வேறு காரணத்துக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? என் எண்ணம் அதுதான். நளினி குமாரியோ பிரபலம் வாய்ந்த நடிகை, லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்திருக்கிறாள். அவள் தன் சொந்த வாழ்க்கையில் எத்தனை பேரின் தலையை தடவினாள் என்பது யாருக்கு தெரியும்? இந்த காலத்து சினிமா நடிகைகள் தான் எத்தனையோ வழிகளில் பணம் சம்பாதிக்கிறார்களே. எத்தனையோ வழிகள் என்று நீங்கள் சுட்டிக்காட்டியதன் பொருள் எனக்கு விளங்கவில்லை. அதாவது, பட அதிபர்களிடம் கருப்பு பணம் என்று சொல்லிக் கொண்டு பணம் பிடுங்குகிறார்கள். அதுவும் இன்றி அவர்களின் சர்வாதிகாரத்தால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று வேதம் பாராட்டி எத்தனையோ பேர் பழி வாங்கப்படுகிறார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட எவனாவது நடிகை நளினகுமாரியின் மீது குரோபம் கொண்டிருக்கலாம். மேலும் பந்தபாசம் முதலான உன்னதமான மனித உணர்ச்சிகளையும் காதல் தாபங்களையும் கூட நடிகைகள் வெறும் விளையாட்டு பொழுதுபோக்குகளாகவும் வியாபார சரக்குகளாகவும் மாற்றக்கூடிய திறமை படைத்தவர்கள். அந்த விதத்திலும் யாராவது ஒருவன் நடிகையின் மீது குரோதம் கொண்டு அவளை பழிவாங்க துடித்திருக்கலாம். பொறாமை, நயவஞ்சகம், சூழ்ச்சி ஆகியவை ஒரு நடிகையின் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒன்றி போனவை. ஆகவே நளினகுமாரியின் மரணத்தில் மிகப்பெரிய மர்மம் புதைந்து கிடக்கக்கூடும். நளினகுமாரியால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது அவளை கொலை செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா சார்? தீர ஆலோசிப்பதற்கு முன்னால் எந்த விதமான முடிவுக்கும் வருவதற்கில்லை. மேலும் நளினகுமாரியின் மூத்த அண்ணனான முரளி இன்னும் சிறிது நேரத்துக்குள் இங்கு வரப்போகிறானாம். அவனை விசாரித்தால் சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கக்கூடும். குமாரவேல் இவ்விதம் சொன்ன அதே நேரத்தில் ஆபீஸ் பியூன் எதிரில் வந்து நின்று, முரளி என்பவர் வந்திருக்கிறார், வர சொல்லவா என்று கேட்டான். உடன் பிறந்த தங்கையை, ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் நடிகையை மரணதேவனுக்கு பலி கொடுத்துவிட்டு கண்ணீரும் கம்பளையுமாக வரப்போகும் அண்ணன் முரளியை கற்பனை செய்து பார்த்ததும் குமாரவேலுவின் உள்ளத்தில் தன்னையும் அறியாமல் ஆழ்ந்த அனுதாபம் சுரந்தது. விமலாராணி தன்னுடைய ஆசனத்தில் போய் உட்கார்ந்து நளினகுமாரியின் அண்ணனை பார்ப்பதற்கு தயாரானாள். ஏனெனில் பிரபல நடிகையின் படுகொலையில் புதைந்துள்ள மர்மத்தை நடிகையின் மூத்த அண்ணனான முரளி ஓரளவுக்கு விளக்கக்கூடும் அல்லவா? நினைத்தது போல நடிகை நளினகுமாரியின் மூத்த அண்ணனான முரளி சோர்ந்து போய் காணப்படவில்லை. நேற்றிரவு தங்கை படுகொலையானதின் துயரமோ கவலைகளின் கீறல்களோ இல்லாமல் முரளியின் முகம் தெளிவாக காணப்பட்டது. பவுடர் பூசுவதற்கு கூட அவன் மறந்து விடவில்லை. முரளி அதிக உயரம் என்றும் சொல்ல முடியாது, குள்ளம் என்றும் சொல்ல முடியாது. நடுத்தர தோற்றம் கொண்டவனாகவே முரளி விளங்கினான். சதைப்பிடிப்பு கூட அதிகமாக இல்லை. அவன் பிரபல நடிகை நளினகுமாரியின் அண்ணன் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு விலை உயர்ந்த டெக்ரான் பேண்டும் கோட்டும் அணிந்திருந்தான். இரண்டும் காபி பவுடர் நிறத்தை சேர்ந்தவை. அதனால் காபி பவுடருக்கு விளம்பர பொம்மை போலவே தோன்றினான். வணக்கம் சார், நான் தான் நடிகை நளினகுமாரியின் எல்டர் பிரதர். முரளிதரன் என்பது என் பெயர். ஆனால் முரளி என்றுதான் எல்லோரும் சிக்கனமாக கூப்பிடுவார்கள் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட முரளி அவருக்கு எதிரில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தான். விமலாராணி திறந்த கண் இமைகளை இன்னும் மூடவில்லை. ஒருவித பரபரப்புடன் முரளியின் கலை சட்டும் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவனுடைய முகபாவனைகளில் இருந்து ஏதாவது யூகமாக கண்டுபிடித்து குமாரவேலுக்கு பிற்பாடு யோசனை வழங்க முடியும் என்று விமலா தவிப்பது போலவே தோன்றியது. நளினகுமாரி உங்கள் உடன் பிறந்த தங்கைதானே என்று முரளியை நோக்கி குமாரவேல் அமைதியாக கேட்டார். ஆமாம், அவளை சினிமாவில் நடிக்க வேண்டாம், யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டு குடும்ப பெண்ணாக வாழ வேண்டும் என்று நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவள் கேட்கவில்லை. கலையை வளர்ப்பதாக சொல்லி சினிமா திமிழங்கலம் சூழ்ந்துள்ள ஆழ்கடலில் குதித்து விட்டாள். திமிங்கலங்களின் ஏதோ ஒன்று அவளை தீற்று ஏப்பு போட்டுவிட்டது. முரளி ஏன் இப்படி வெறுப்பு கலந்த தோரணையில் பேசுகிறான்? அவன் தங்கை படப்பிடிப்புக்கு போகாமல் தகராறு செய்தாள் என்பதால் எந்த பட முதலாளியாவது ஆத்திரமடைந்து அவளை சுட்டு விடுத்து விட்டாரா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் குமாரவேல். என் தங்கையை கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் வந்த திருடர்கள் தான் சுட்டுக் கொண்டிருப்பதாக போலீசார் கருதுகிறார்கள்.
ஆனால் நான் சொல்கிறேன், என் தங்கை நளினகுமாரியின் மரணத்துக்கும் குமுதினி அடைந்த படுகாயத்துக்கும் திருடர்கள் காரணமல்ல. வேறு ஏரோ யாரோதான் இந்த பயங்கர நாச வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் சந்தேகிப்பதற்கு காரணம் சார், சமீபத்தில் என் தங்கை நளினகுமாரிக்கு ஒரு பயமுறுத்தல் கடிதம் தபாலில் வந்தது. எங்கள் குடும்பத்தின் மீது பயங்கரமான ஒரு சாபத்தீட்டு இருக்கிறதாம். அதற்காக நரபலி கேட்கும் காளி மாதா எங்கள் குடும்பத்தையே கருவறுக்காமல் விடமாட்டாளாம். எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் வரிசை கிரமமாக கொல்லப்படுவோமாம். இப்படி ஒரு மொட்டை கடிதம் வந்ததும் என் தங்கை நளினகுமாரி அதை சிறிது கூற பொருட்படுத்தவில்லை. சினிமாவில் அவள் அடையும் புகழையும் பணத்தையும் கண்டு யாரோ ஒரு நபர் பொறாமையால் அப்படி வீணாக பயமுறுத்தல் கடிதம் எழுதியிருப்பதாகவே அலட்சியமாக நினைத்தாள். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. என் தங்கை நளினகுமாரி கொலையுண்டதை கண்ட பிறகு உண்மையில் ஒரு சைத்தான் கிளம்பி இருக்கிறது என்றே நினைக்கிறேன். அந்த சைத்தான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சிறிதளவாவது தெரிந்தால் என் ஆத்திரம் தீரும் வரை அந்த கொலையாளியை சுட்டு தள்ளிவிடுவேன். அப்படி செய்வது தவறு. இனிமேல் கொலையாளியை கண்டுபிடித்து கூண்டிலேற்றுவது போலீசாரின் கடமை, தண்டனை வழங்குவது நீதிபதியின் பொறுப்பு. போலீசார் நடத்திய புலன் விசாரணைகளையும் திருடர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டையும் கவனிக்கும் போது உண்மை கொலையாளி தப்பி விடுவான் போலவே எனக்கு தோன்றுகிறது என்று முரளி குமரினான். குமாரவேல் அவனுடைய பதட்டத்தையும் நம்பிக்கையற்ற விரசமான போக்கையும் கண்டு லேசாக முருவளித்துக் கொண்டார். அந்த கவலையோ கொலையாளி தப்பிவிடுவான் என்ற பயமோ கொஞ்சமும் உங்களுக்கு வேண்டியதில்லை முரளி. இருந்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் முரளி. கொலைகாரன் யாராக இருந்தாலும் சரி, விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டே தீர்வான். நன்றி சார். குமரி கிடக்கும் என் நெஞ்சத்துக்கு நீங்கள் சொல்லுவது சிறிதாவது ஆறுதலை தருகிறது என்று சொன்ன முரளி தன் முகத்தில் புரண்டு கொண்டிருந்த கேசக்கற்றைகளை தூக்கி வாரிவிட்டு, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் குமாரவேல். நீங்கள் நேரடியாக இதில் தலையிட்டால் எல்லோருக்குமே திருப்தி உண்டாகும் என்று கெஞ்சும் தோரணையில் விம்மினான். பேசிய போது அவனுடைய தொண்டை கரகரத்தது. குமாரவேல் மெதுவாக சிரித்துவிட்டு, ஸ்தல போலீசாருக்கு தலைவேதனையை உண்டு பண்ணும் வழக்குகள் எல்லாம் துப்பு துளுக்குவதற்காக எங்களிடம்தான் வரும். இப்பொழுது கூட நளினகுமாரியின் கொலை விஷயமாகத்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே வரப்போவதாக சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் பல்லாவரம் சப் இன்ஸ்பெக்டர் டெலிபோன் செய்து அறிவித்தார் என்றார். குமாரவேல் சுறுசுறுப்பாக இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டதும் முரளி திருப்தி அடைந்ததைப் போல மகிழ்ச்சியடைந்தான். தங்கையை பறிகொடுத்து விட்ட துயரம் கூட முகத்தில் பிரதிபலிக்கவில்லை. அப்படியானால் நீங்களே இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு துப்பு துடுக்கப் போகிறீர்களா சார்? ஆமாம், உங்களை கையோடு அழைத்து வந்து கொலை நடந்த மாளிகையை காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இங்கே வந்தேன். மிகுந்த மகிழ்ச்சி. நம் இரண்டு பேருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன என்று முருவளித்து குமாரவேல், இந்த பயங்கர நிகழ்ச்சிக்கு நேற்றிரவு 11 மணிக்கு மேல் நடைபெற்றிருப்பதாக அறிந்தேன் என்றார். ஆமாம், அந்த பொல்லாத இரவு எங்களை எல்லாம் துக்கக்கடலில் அடித்து விட்டது. ஆனால் எனக்கு மட்டும் என் தங்கை இறந்து விட்டதை போன்ற நினைவே இல்லை. வெளிப்புற படப்பிடிப்பிற்கு அவள் போயிருப்பதை போன்ற உணர்வுதான் இன்னும் எனக்கு ஏற்படுகிறது என்று சொன்ன முரளி கைக்குட்டையை எடுத்து முகத்தை அழுத்தமாக துடைத்துக் கொண்டான். சகோதர வாஞ்சை அவனை பிடித்து உழுக்குகிறது என்பதை மிகவும் சுலபமாக புரிந்து கொண்டார் குமாரவேல். ஆனால் அவனுடைய சுய கௌரவமும் போலி நாகரிகமும் தான் அவனை இப்படியெல்லாம் நடக்க வைக்கின்றனவா? நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சியை அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் தங்கை நளினகுமாரியின் பிரேதத்தை பார்த்த முதல் நாள் நீங்கள் என்று அறிந்தேன். முரளி நெட்டுயிர்த்து விட்டு பேசலானான். உண்மைதான், நான் தான் என் தங்கையின் பிணத்தை முதன் முதலாக பார்த்தேன். ஆனால் எங்கள் வளர்ப்பு தங்கையான குமுதினியை பார்த்தது நான் அல்ல, பட்லர் சகாயம்தான் குமுதினியை பார்த்தான். குமுதினியை பின்புறத்திலிருந்து யாரோ ஒருவன் சுற்றிருக்கிறான். நல்ல வேலை, குறி தவறி தோளில் சிறு காயத்துடன் அவளாவது உயிர் தப்பினாள் என்றான் முரளி. நடிகை நளினகுமாரி கூட பின்புறத்தில் இருந்துதான் சுடப்பட்டாளா என்று கேட்டார் குமாரவேல். இல்லை, நளினகுமாரியின் நெஞ்சில் குண்டு பாய்ந்திருப்பதால் அவள் முன்புறத்தில் இருந்துதான் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்க வேண்டும்.
ஒருத்தி முன்புறத்திலிருந்து சுடப்பட்டிருக்கிறாள், இன்னொருத்தி பின்னாளிலிருந்து. எல்லாம் விசித்திரம் இருந்தவையாகத்தான் தோன்றுகின்றன. பிறகு அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் வெடியோசை கேட்ட பின்பு படுக்கையை விட்டு எழுந்து வந்தீர்களா, அல்லது அதற்கு முன்பாகவே என்று பேச்சை நிறுத்தினார் குமாரவேல். வெடியோசை கேட்ட பின்புதான் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து பார்த்தேன். அப்போது நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? இல்லை, என் தனி அறையில் கண்களை மூடியவாறு தூங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். திடீர் என்று வேட்டு சப்தம் கேட்டது. உடனே துள்ளி குதித்து ஓடி வந்து பார்த்தேன். என்னுடைய அறைக்கு பக்கத்தில் தான் நளினாவின் படுக்கை அறையும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் தங்கையை பார்த்ததை விளக்கமாக சொல்லுங்கள். அந்த வேதனை நிரம்பிய சூழ்நிலையில் தன் தங்கையின் படுகொலையை பற்றி விவரிப்பது என்றால் முரளிக்கு கடினமாகத்தான் இருந்தது. இருப்பினும் தெளிவாக சொன்னால் நன்மை பயக்கும் என்ற எண்ணத்துடன் முரளி விளக்கலானான். பகல் முழுவதும் விடாமல் பெய்து கொண்டிருந்த மழை அப்போதுதான் வெறித்திருந்தது. நளினகுமாரியின் படுக்கை அறையில் துப்பாக்கி பிடிக்கும் சப்தம் கேட்டதும் நான் என் அறையை விட்டு வெளியே ஓடினேன். ஹாலினுள் ஒரே இருட்டாக இருந்தது. அதை நான் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் நளினகுமாரியின் அறைக்கதவை பிடித்து தள்ளினேன். உடனே திறந்து கொண்டது. உள்ளே கொலைகாரன் நின்று கொண்டிருப்பானே என்று சந்தேகித்தேன். ஆனால் கொலைகாரன் தட்டுப்படவில்லை. என் தங்கை படுக்கையின் மீது மல்லாதபடியே கைகால்களை பரப்பி போட்டுக் கொண்டு விழுந்து கிடந்தாள். அவள் நெஞ்சில் இருந்து ரத்தம் பீறிட்டு பாய்ந்து கொண்டிருந்தது. என் தங்கை இறந்து விட்டாள் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அங்கேயே என்ன செய்வது என்று தோன்றாமல் மரம் போல் நின்று கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கடித்து குமுதினியின் அறையிலும் வேட்டு சத்தம் கேட்டது. நான் இடியுண்ட பட்டம் மரம் போல் ஆகிவிட்டேன். முரளி எத்தனை விதமான உணர்ச்சிகளை முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டு பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த குமாரவேல், உடனே நீங்கள் என்ன செய்தீர்கள்? குமுதினி வேறு ஒருத்தியின் வயிற்றில் பிறந்த பெண்தானே, நமக்கு என்ன வந்தது என்ற எண்ணத்துடன் உங்கள் சொந்த தங்கையின் அறையிலேயே நின்று கொண்டிருந்தீர்களா கேட்டார். குமுதினியின் தாயார் வேறு, எங்கள் தாயார் வேறு, எந்த எண்ணமும் எங்களில் யாருக்குமே கிடையாது. உடன்பிறந்த சகோதரியைப் போலவே குமுதினி எங்களுடன் வாழ்ந்து வந்தாள். உங்களுக்கு குமுதினி எப்படி தங்கையாக வந்து சேர்ந்தாள் என்று கேட்டார் குமாரவேல். அது ஒரு விசித்திரமான கதை சார். என் தகப்பனார் தணிகாச்சலம் அந்த காலத்தில் சண்டியர் என்று பெயர் பெற்று பெருவாழ்வு நடத்தியவர். அவருக்கு என் தாயார் பாஞ்சாலி அம்மாள் மூலம் நான், என் தம்பி ஜெயதேவ், என் தங்கை நளினகுமாரி, சரசா ஆக நால்வர் மக்களாக பிறந்தோம். என் தகப்பனார் மிகவும் விசித்திரமான பேர்வழி. காதல் நவீனங்கள், துப்பறியும் நாவல்கள் முதற்கொண்டு மாயமந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்கள் வரை படிக்காத புத்தகங்களே இந்த உலகத்தில் கிடையாது. அவர் எங்கள் குடும்பத்தையும் கைவிட்டு இங்கு ஓடி ஏதோ ஒரு யாரோ ஒரு பெண்மணியை ஆசை நாயாக வைத்திருந்தார். பிறகு ஒரு நாள் அவர் திடீரென்று எங்கள் குடும்பத்திற்கு திருப்பி வந்தார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க சென்ற போது அவருக்கு ஞானோதயம் உண்டாயிற்றாம். உடனே ஆசை நாகியை தலைமொழி விட்டாராம். ஆனால் சாமி சந்நிதியில் அனாதையாக கிடந்த ஒரு பெண் குழந்தையை எடுத்து வந்து அதை வரப்பிரசாதம் என்று கூறி என் தாயாரின் கையில் ஒப்படைத்தார். அந்த குழந்தைதான் குமுதினி என்று முரளி கூறி முடித்தான். குமுதினியின் அறையில் துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டதும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் குமாரவேல். உடனே சுற்றவனை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெளியே ஓடினேன். அந்த நேரத்தில் என்னை நோக்கி யாரோ இருட்டில் தடதடவென ஓடி வரும் காலோசை கேட்டது. நான் தூணின் பின்னால் மறைந்து நின்று வருவது யார் என்று அறிய உற்று நோக்கினேன் என்று மூச்சு வாங்குவது போல் சொன்ன முரளி பேச்சை தொடர்ந்தான் ஒரு குலுக்கத்துடன். ஓடி வந்தவன் பட்லர் சகாயம் என்பதை தெரிந்து கொண்டேன். அவன் நேராக குமுதினியின் அறையினுள் நுழைந்துவிட்டு கண்ணமைக்கும் நேரத்திற்குள் வெளியே வந்து என் பெயரை சொல்லி கூவி அழைத்தான். நான் பதறி போய் அவனுடன் ஓடி குமுதினியின் அறையினுள் சென்று பார்த்தேன். அங்கே குமுதினியின் நிலை கண்ணாடியின் பக்கத்தில் குப்புற விழுந்து கிடந்தாள். அவளுடைய தோள்பட்டையின் பின்புறத்திலிருந்து ரத்த பீரிட்டு பாய்ந்து கொண்டிருந்தது. அதுவும் இல்லாமல் அவள் உயிருக்காக போராடுவதைப் போல கழுத்து அறுபட்ட ஆட்டை போல கிடந்து துடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சாகவில்லை என்பதை புரிந்து கொண்ட நானும் பட்லர் சகாயமும் உடனே அவளை அழகாக தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினோம். தோளில் குண்டடிப்பட்ட அதிர்ச்சியினால் குமுதினி மூச்சடைத்த நிலையிலேயே கிடந்தாள். எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பீதியால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தேன்.
அடுத்து என் தம்பி தங்கையின் அறைகளிலே என் அம்மாவின் படுக்கை அறைகளிலே மறுபடியும் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்குமோ என்று பயப்பிராந்தியில் செயலற்று நின்று கொண்டிருந்தேன். சில வினாடிகளில் பட்லர் சகாயம் எங்கள் குடும்ப டாக்டரான ராம்குமார் என்பவருக்கு டெலிபோன் செய்துதான் என் காதில் விழுந்தது. அதற்கட்டும் உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு ஆள் வந்து போனதற்கு அடையாளமான பூட்ஸ் தடையும் பக்கத்து பக்கமாக பதிந்திருந்ததாக பல்லாவர் சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார். அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் குமாரவேல். முரளி அதற்கு பதில் சொல்லவில்லை. முகத்தை விமலாராணியின் பக்கமாக திருப்பிக் கொண்டான். அவனிடம் அதை பற்றி இன்னொரு தடவை விசாரித்துக் கொள்ளலாம் என்று குமாரவேல் எண்ணியவராக, முரளி நீங்கள் நளினகுமாரியின் அறையினுள் நுழைந்ததும் அவள் படுக்கையில் மல்லாந்து கிடந்ததாகவும் அவளுடைய நெஞ்சிலிருந்து ரத்தம் பேரிட்டு பாய்ந்து கொண்டிருந்ததை கண்டதாகவும் கூறினீர்கள். அறையினுள் நீங்கள் தான் விளக்கையும் எரிய விட்டீர்களா என்று கேட்டார் நாசுக்காக. இல்லை, நான் வருவதற்கு முன்பாகவே அந்த அறையினுள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. முரளி இப்படி சொன்னதும் குமாரவேலின் முகத்தில் வியப்புக்குறிகள் சற்றென படர்ந்தன. குமுதினியின் அறையிலும் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததா? ஆமாம், சுடப்பட்ட இரண்டு அறைகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே இரு பெண்களும் தங்கள் தனி அறைகளை படுத்து உறங்கி விட்டார்கள். அவர்களுடைய அறைகளும் கொலைக்காரன் வந்து மின்சார விளக்குகளை போட்டு எரிய விட்டு வெளிச்சத்திலேயே அவர்களை சுற்றிக்கொள்ள முயன்றிருக்கிறானா? அப்படி என்றால் அந்த கொலைக்காரன் பரவ முட்டாளா, அல்லது வெளிச்சத்தில் முகத்துக்கு நேராக பழித்திருக்க வந்த பயங்கர வெறியனா என்பது புரியவில்லை. கொலைக்காரன் நூதன முறையை தான் கையாண்டிருக்கிறான் என்று சிரித்த குமாரவேல், உங்கள் தங்கை நளினகுமாரியின் அறையில் முதல் வீட்டு சத்தம் கேட்ட எவ்வளவு நேரம் கழித்த பிறகு குமுதினியின் அறையில் இரண்டாவது வீட்டு சத்தம் கேட்டது என்று கேட்டார். இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதானே? தங்கை எழுந்து நிற்கும் நான் பொய் சொல்லி கொலையாளியை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூன்று நிமிடங்களுக்குள் அடுத்த வீட்டு சத்தம் கேட்டது. குமாரவேல் சிறிது நேரம் வரையில் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு, நல்லது முரளி, நீங்கள் போய் வீட்டில் இருங்கள். நாங்கள் மத்தியானம் 12 மணிக்குள் வந்து விடுகிறோம். யாரையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடாதீர்கள். நான் எல்லாரையுமே விசாரிக்க வேண்டும் என்றார். நீங்கள் வரும்போது எல்லோருமே இருப்பார்கள் என்று சொன்ன முரளி அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு எழுந்து வெளியே சென்றான். முரளி போனதும் குமாரவேல் புன்முறுவலுடன் தன் அந்தரங்க காரியதரிசியை நோக்கி, என்ன விமலா, இப்போது போன முரளியை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார். நடிகை நளினகுமாரியின் அழகும் முகச்சாயலும் அப்படியே அவன் அண்ணனுக்கும் பதிந்திருக்கிறது சார் என்றாள் விமலாராணி. ஓ, அப்படியானால் பெண்களுக்கு முரளியை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது எப்படி பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை பிடிக்குமா சார் என்று விமலாராணி தன் ஒரே விழிகளில் குமாரவேலை ஆசையோடு குறுகுறுவென்று பார்த்தாள். குமாரவேல் உள்ளூர் சிரித்து கொண்டு, விமலா, அந்த நடிகையின் பச்சை மாளிகைக்கு இப்போது துப்பறிய கிளம்பி விட்டேன். நீயும் என்னோடு வா. என் கண்களுக்கு தட்டுப்படாத எதுவும் உன் குறுகுறு விழிகளுக்கு தட்டுப்படலாம் என்றார். அந்த கொலை மாளிகைக்கா என்று விமலாராமி ஏதோ ஒரு கணம் கலவரத்துடன் தயங்கினாள். என்றாலும் அடுத்த கணமே குமாரவேலுடன் கிளம்பி தயாராகிவிட்டாள். பல்லாவரம் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமியையும் கையோடு அழைத்து கொண்டு ஜீப் காரில் ஏறி நளினகுமாரியின் பச்சை மாளிகையை நோக்கி பறந்து கொண்டிருந்தார். குமாரவேல் போதை வெறியனுக்கு ஒரு குடம் கல் போட பேரருடன் விளங்கும் விமலாராணி ஏதோ ஒரு சிந்தனையில் குமாரவேலின் அருகில் உட்கார்ந்திருந்தாள். அவளது வட்டக்கருவிழிகள் சதாவும் துருத்துருவென்று சூழ்ந்து கொண்டிருந்தன. அரங்கசாமி, முன்னடிப்பட்ட குமுதினியை நீங்கள் விசாரித்தீர்களா என்று கேட்டார் குமாரவேல். இன்னும் இல்லை. நீ சிறுவு சுயநினைவின்றி படுத்த படுக்கையிலேயே பிரேதம் போல குமுதினி கிடந்தாள். இன்று காலையில் அவளுக்கு உணர்வு வந்துவிட்டது. ஆனால் பேச முடியாத அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது. அவர்களுடைய குடும்ப டாக்டரான ராம்குமார் இன்று மத்தியானத்துக்கு மேல் குமுதினியை விசாரிக்கலாம் என்று சொன்னார். அவளை விசாரிப்பதன் மூலம் கொலையாளியை பற்றிய முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி. அவளை துப்பாக்கியால் சுட முயன்ற போது கொலையாளிகள் அவள் நேருக்கு நேராக பார்த்திருப்பாள் இல்லையா? பார்த்திருக்கலாம். அல்லது குமுதினியின் பின்புறத்தில் இருந்து அவள் சுடப்பட்டிருப்பதால் அவள் கொலையாளியை பாராமலும் இருந்திருக்கலாம். குமுதினியை விசாரித்தால் சூழ்ந்து நிற்கும் மர்மம் மறைந்துவிடும் என்று நம்பிக்கை குமாரவேலுக்கு ஏற்பட்டது. அந்த பச்சை மாளிகையில் யாராவது கைத்துப்பாக்கி வைத்திருக்கிறார்களா? மூத்த அண்ணன் முரளியிடம் 32 ரிவால்வர் ஒன்று இருக்கிறதாம். அதை அவனுடைய படுக்கறையில் உள்ள மேஜையின் டிராயரில் வைத்திருக்கிறானாம். இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? முரளியே என்னிடம் சொன்னான். அப்படியா என்று வியப்புடன் சொன்ன குமாரவேல் அந்த ரிவால்வரை நீங்களும் பார்த்தீர்களா என்று கேட்டார். பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ரிவால்வரை எடுத்து வரும்படி முரளியிடம் சொன்னேன். ஆனால் அவன் அதை கொண்டு வரவில்லை. மேஜை டிராயரில் இருந்த ரிவால்வர் காணப்படவில்லையாம். அதனால் இன்று மத்தியானம் இங்கிருந்தால் தேடி எடுத்து வருவதாக சொன்னான். துப்பாக்கி காணாமல் போய்விட்டதாக முரளி மிகவும் பயந்து நடுங்கினானா என்று கேட்டார் குமாரவேல். ஆமாம்,
அவன் மிகவும் பதைப்பதைப்பது பொழுது எனக்கு தோன்றியது. ஆனால் சைலன்ஸுடன் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் யாரும் அந்த துப்பாக்கி தொலைந்து போய்விட்டால் பதைப்பதைப்பது சகஜம் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி. ஜாக்கிரதை, ரிவால்வர் விஷயத்தில் எப்பொழுதுமே விழிப்பாக இருங்கள். கொலையாளி யார் உருவத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி வெகு உற்சாகத்துடன் சிரித்துக் கொண்டார். கொள்ளைக்காரர்களின் வேலையாகத்தான் இது இருக்கும் என்று சொன்னேனே சார். நல்லினகுமாரி கண்மூடித்தனமாக ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதித்தவள். ஆகவே அவள் சேமித்து வைத்திருக்கும் கருப்பு பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற போது அவளை சுட்டுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை திருடனுக்கு ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் எண்ணப்படி கொள்ளைக்காரனே சுட்டதாக இருக்கட்டும். ஆனால் அவன் உபயோகித்த குண்டுகள் எந்த துப்பாக்கி இருக்கத்தை சேர்ந்தவை? அத்தகைய கை துப்பாக்கியில் இருந்துதான் அவை வந்திருக்க கூடும். சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி இவ்விதம் சொன்னதும் குமாரவேல் முரளியின் கை துப்பாக்கியை நினைத்துக் கொண்டார். முரளி நெட்டுயிர்த்து விட்டு பேசலானான். உண்மைதான், நான் தான் என் தங்கையின் பிணத்தை முதன் முதலாக பார்த்தேன். ஆனால் எங்கள் வளர்ப்பு தங்கையான குமுதினியை பார்த்தது நான் அல்ல, பட்லர் சகாயம்தான் குமுதினியை பார்த்தான். குமுதினியை பின்புறத்திலிருந்து யாரோ ஒருவன் சுட்டிருக்கிறான். நல்ல வேலை, குறி தவறி தோளில் சிறு காயத்துடன் அவளாவது உயிர் தப்பினாள் என்றான் முரளி. நடிகை நளினகுமாரி கூட பின்புறத்திலிருந்துதான் சுடப்பட்டாளா என்று கேட்டார் குமாரவேல். இல்லை, நளினகுமாரியின் நெஞ்சில் குண்டு பாய்ந்திருப்பதால் அவள் முன்புறத்திலிருந்துதான் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்க வேண்டும். ஒருத்தி முன்புறத்திலிருந்து சுடப்பட்டிருக்கிறாள், இன்னொருத்தி பின்னாளிலிருந்து. எல்லாம் விசித்திரம் இருந்தவையாகத்தான் தோன்றுகின்றன. பிறகு அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் வெடியோசை கேட்ட பின்பு படுக்கையை விட்டு எழுந்து வந்தீர்களா அல்லது அதற்கு முன்பாகவே என்று பேச்சை நிறுத்தினார் குமாரவேல். வெடியோசை கேட்ட பின்புதான் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து பார்த்தேன். அப்போது நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? இல்லை, என் தனி அறையில் கண்களை மூடியவாறு தூங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். திடீர் என்று வேட்டு சத்தம் கேட்டது. உடனே துள்ளி குதித்து ஓடி வந்து பார்த்தேன். என்னுடைய அறைக்கு பக்கத்தில் தான் நளினாவின் படுக்கை அறையும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் தங்கையை பார்த்ததை விளக்கமாக சொல்லுங்கள். அந்த வேதனை நிரம்பிய சூழ்நிலையில் தன் தங்கையின் படுகொலையை பற்றி விவரிப்பது என்றால் முரளிக்கு கடினமாகத்தான் இருந்தது. இருப்பினும் தெளிவாக சொன்னால் நன்மை பயக்கும் என்ற எண்ணத்துடன் முரளி விளக்கலானான். பகல் முழுவதும் விடாமல் பெய்து கொண்டிருந்த மழை அப்போதுதான் வெறித்திருந்தது. நளினகுமாரியின் படுக்கை அறையில் துப்பாக்கி பிடிக்கும் சப்தம் கேட்டதும் நான் என் அறையை விட்டு வெளியே ஓடினேன். ஹாலினுள் ஒரே இருட்டாக இருந்தது. அதை நான் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் நளினகுமாரியின் அறைக்கதவை பிடித்து தள்ளினேன். உடனே திறந்து கொண்டது. உள்ளே கொலைகாரன் நின்று கொண்டிருப்பானே என்று சந்தேகித்தேன். ஆனால் கொலைகாரன் தட்டுப்படவில்லை. என் தங்கை படுக்கையின் மீது மல்லாதபடியே கைகால்களை பரப்பி போட்டுக் கொண்டு விழுந்து கிடந்தாள். அவள் நெஞ்சில் இருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருந்தது. என் தங்கை இறந்து விட்டாள் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அங்கேயே என்ன செய்வது என்று தோன்றாமல் மரம் போல் நின்று கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கடித்து குமுதினியின் அறையிலும் வேட்டு சத்தம் கேட்டது. நான் இடியுண்ட பட்டம் மரம் போல் ஆகிவிட்டேன். முரளி எத்தனை விதமான உணர்ச்சிகளை முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டு பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த குமாரவேல் உடனே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? குமுதினி வேறு ஒருத்தியின் வயிற்றில் பிறந்த பெண்தானே, நமக்கு என்ன வந்தது என்ற எண்ணத்துடன் உங்கள் சொந்த தங்கையின் அறையிலேயே நின்று கொண்டிருந்தீர்களா கேட்டார். குமுதினியின் தாயார் வேறு, எங்கள் தாயார் வேறு, எந்த எண்ணமும் எங்களில் யாருக்குமே கிடையாது. உடன் பிறந்த சகோதரியைப் போலவே குமுதினி எங்களுடன் வாழ்ந்து வந்தாள். உங்களுக்கு குமுதினி எப்படி தங்கையாக வந்து சேர்ந்தாள் என்று கேட்டார் குமாரவேல். அது ஒரு விசித்திரமான கதை சார். என் தகப்பனார் தணிகாச்சலம் அந்த காலத்தில் சண்டியர் என்று பெயர் பெற்று பெருவாழ்வு நடத்தியவர். அவருக்கு என் தாயார் பாஞ்சாலி அம்மாள் மூலம் நான், என் தம்பி ஜெயதேவ், என் தங்கை நளினகுமாரி, சரசா ஆக நால்வர் மக்களாக பிறந்தோம். என் தகப்பனார் மிகவும் விசித்திரமான பேர் வழி. காதல் நவீனங்கள், துப்பறியும் நாவல்கள் முதற்கொண்டு மாயமந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்கள் வரை படிக்காத புத்தகங்களே இந்த உலகத்தில் கிடையாது. அவர் எங்கள் குடும்பத்தையும் கைவிட்டு இங்கு ஓடி ஏதோ யாரோ ஒரு பெண்மணியை ஆசை நாயகியாக வைத்திருந்தார். பிறகு ஒரு நாள் அவர் திடீரென்று எங்கள் குடும்பத்திற்கு திருப்பி வந்தார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க சென்ற போது அவருக்கு ஞானோதயம் உண்டாயிற்றாம்.
உடனே ஆசைநாகியை தலைமுடிவிட்டாராம். ஆனால் சாமி சந்நிதியில் அனாதையாக கிடந்த ஒரு பெண் குழந்தையை எடுத்து வந்து அதை வரப்பிரசாதம் என்று கூறி என் தாயாரின் கையில் ஒப்படைத்தார். அந்த குழந்தைதான் குமுதினி என்று முரளி கூறி முடித்தான். குமுதினியின் அறையில் துப்பாக்கி வீட்டு சத்தம் கேட்டதும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் குமாரவேல். உடனே சுட்டவனை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெளியே ஓடினேன். அந்த நேரத்தில் என்னை நோக்கி யாரோ இருட்டில் தடதடவென ஓடி வரும் காலோசை கேட்டது. நான் தூணின் பின்னால் மறைந்து நின்று வருவது யார் என்று அறிய உற்று நோக்கினேன் என்று மூச்சு வாங்குவது போல் சொன்ன முரளி பேச்சை தொடர்ந்தான் ஒரு குலுக்கத்துடன். ஓடி வந்தவன் பட்லர் சகாயம் என்பதை தெரிந்து கொண்டேன். அவன் நேராக குமுதினியின் அறையினுள் நுழைந்துவிட்டு கண்ணமைக்கும் நேரத்திற்குள் வெளியே வந்து என் பெயரை சொல்லி கூவி அழைத்தான். நான் பதறி போய் அவனுடன் ஓடி குமுதினியின் அறையினுள் சென்று பார்த்தேன். அங்கே குமுதினியின் நிலை கண்ணாடியின் பக்கத்தில் குப்புற விழுந்து கிடந்தாள். அவளுடைய தோள்பட்டையின் பின்புறத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருந்தது. அதுவும் இல்லாமல் அவள் உயிருக்காக போராடுவதைப் போல கழுத்து அறுபட்ட ஆட்டை போல கிடந்து துடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சாகவில்லை என்பதை புரிந்து கொண்ட நானும் பட்லர் சகாயமும் உடனே அவளை அழகாக தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினோம். தோளில் குண்டடிப்பட்ட அதிர்ச்சியினால் குமுதினி மூச்சடைத்த நிலையிலேயே கிடந்தாள். எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பீதியால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தேன். அடுத்து என் தம்பி தங்கையின் அறைகளிலே என் அம்மாவின் படுக்கை அறைகளிலே மறுபடியும் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்குமோ என்று பயப்பிராந்தியில் செயலற்று நின்று கொண்டிருந்தேன். சில வினாடிகளில் பட்லர் சகாயம் எங்கள் குடும்ப டாக்டரான ராம்குமார் என்பவருக்கு டெலிபோன் செய்துதான் என் காதில் விழுந்தது. அதற்கட்டும், உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு ஆள் வந்து போனதற்கு அடையாளமான பூட்ஸ் தடையும் பக்கத்து பக்கமாக பதிந்திருந்ததாக பல்லாவர் சப்இன்ஸ்பெக்டர் சொன்னார். அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் குமாரவேல். முரளி அதற்கு பதில் சொல்லவில்லை. முகத்தை விமலாராணியின் பக்கமாக திருப்பிக் கொண்டான். அவனிடம் அதை பற்றி இன்னொரு தடவை விசாரித்துக் கொள்ளலாம் என்று குமாரவேல் எண்ணியவராக, முரளி, நீங்கள் நளினகுமாரியின் அறையினுள் நுழைந்ததும் அவள் படுக்கையில் மல்லாந்து கிடந்ததாகவும் அவளுடைய நெஞ்சிலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருந்ததை கண்டதாகவும் கூறினீர்கள். அறையினுள் நீங்கள் தான் விளக்கையும் எரிய விட்டீர்களா என்று கேட்டார் நாசுக்காக. இல்லை, நான் வருவதற்கு முன்பாகவே அந்த அறையினுள் விளக்கை எரிந்து கொண்டிருந்தது. முரளி இப்படி சொன்னதும் குமாரவேலின் முகத்தில் வியப்புக்குறிகள் சற்றென படர்ந்தன. குமுதினியின் அறையிலும் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததா? ஆமாம், சுடப்பட்ட இரண்டு அறைகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே இரு பெண்களும் தங்கள் தனி அறைகளை படுத்து உறங்கி விட்டார்கள். அவர்களுடைய அறைகளும் கொலைக்காரன் வந்து மின்சார விளக்குகளை போட்டு எரிய விட்டு வெளிச்சத்திலேயே அவர்களை சுற்றிக்கொள்ள முயன்றிருக்கிறானா? அப்படி என்றால் அந்த கொலைக்காரன் பரவ முட்டாளா, அல்லது வெளிச்சத்தில் முகத்துக்கு நேராக பழித்திருக்க வந்த பயங்கர வெறியனா என்பது புரியவில்லை. கொலைக்காரன் நூதன முறையை தான் கையாண்டிருக்கிறான் என்று சிரித்த குமாரவேல், உங்கள் தங்கை நளினகுமாரியின் அறையில் முதல் வீட்டு சத்தம் கேட்டு எவ்வளவு நேரம் கழித்த பிறகு குமுதினியின் அறையில் இரண்டாவது வீட்டு சத்தம் கேட்டது என்று கேட்டார். இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதானே? தங்கை எழுந்து நிற்கும் நான் பொய் சொல்லி கொலையாளியை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூன்று நிமிடங்களுக்குள் அடுத்த வீட்டு சத்தம் கேட்டது. குமாரவேல் சிறிது நேரம் வரையில் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு, நல்லது முரளி, நீங்கள் போய் வீட்டு திரும்புங்கள். நாங்கள் மத்தியானம் 12 மணிக்குள் வந்து விடுகிறோம். யாரையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடாதீர்கள். நான் எல்லாரையுமே விசாரிக்க வேண்டும் என்றார். நீங்கள் வரும்போது எல்லோருமே இருப்பார்கள் என்று சொன்ன முரளி அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு எழுந்து வெளியே சென்றான். முரளி போனதும் குமாரவேல் புன்முறுவலுடன் தன் அந்தரங்க காரியதரிசியை நோக்கி, என்ன விமலா, இப்போது போன முரளியை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார். நடிகை நளினகுமாரியின் அழகும் முகச்சாயலும் அப்படியே அவள் அண்ணனுக்கும் பதித்திருக்கிறது சார் என்றாள் விமலாராணி. ஓ, அப்படியானால் பெண்களுக்கு முரளியை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது எப்படி பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை பிடிக்குமா சார் என்று விமலாராணி தன் ஒரே விழிகளில் குமாரவேலை ஆசையோடு குறுகுறுவென்று பார்த்தாள். குமாரவேல் உள்ளூர் சிரித்து கொண்டு, விமலா, அந்த நடிகையின் பச்சை மாளிகைக்கு இப்போது துப்பறிய கிளம்பி விட்டேன். நீயும் என்னோடு வா. என் கண்களுக்கு தட்டுப்படாத எதுவும் உன் குறுகுறு விழிகளுக்கு தட்டுப்படலாம் என்றார். அந்த கொலை மாளிகைக்கா என்று விமலாராமி ஏதோ ஒரு கணம் கலவரத்துடன் தயங்கினாள். என்றாலும் அடுத்த கணமே குமாரவேலுடன் கிளம்பி தயாராகிவிட்டாள். பல்லாவரம் சப்இன்ஸ்பெக்டர் அரங்கசாமியையும் கையோடு அழைத்து கொண்டு ஜீப் காரில் ஏறி நளினகுமாரியின் பச்சை மாளிகையை நோக்கி பறந்து கொண்டிருந்தார். குமாரவேல் போதை வெறியனுக்கு ஒரு குடம் கல் போல பேரருடன் விளங்கும் விமலாராணி ஏதோ ஒரு சிந்தனையில் குமாரவேலின் அருகில் உட்கார்ந்திருந்தாள். அவளது வட்டக்கருவிழிகள் சதாவும் துருதுருவென்று சூழ்ந்து கொண்டிருந்தன. அரங்கசாமி,
முன்னடைப்பட்ட குமுதினியை நீங்கள் விசாரித்தீர்களா என்று கேட்டார் குமாரவேல். இன்னும் இல்லை. நீ சிறுவு சுயநினைவின்றி படுத்த படுக்கையிலேயே பிரேதம் போல குமுதினி கிடந்தாள். இன்று காலையில் அவளுக்கு உணர்வு வந்துவிட்டது. ஆனால் பேச முடியாத அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது. அவர்களுடைய குடும்ப டாக்டரான ராம்குமார் இன்று மத்தியானத்துக்கு மேல் குமுதினியை விசாரிக்கலாம் என்று சொன்னார். அவளை விசாரிப்பதன் மூலம் கொலையாளியை பற்றிய முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி. அவளை துப்பாக்கியால் சுட முயன்ற போது கொலையாளிகள் அவள் நேருக்கு நேராக பார்த்திருப்பாள் இல்லையா? பார்த்திருக்கலாம். அல்லது குமுதினியின் பின்புறத்தில் இருந்து அவள் சுடப்பட்டிருப்பதால் அவள் கொலையாளியை பாராமலும் இருந்திருக்கலாம். குமுதினியை விசாரித்தால் சூழ்ந்து நிற்கும் மர்மம் மறைந்துவிடும் என்று நம்பிக்கை குமாரவேலுக்கு ஏற்பட்டது. அந்த பச்சை மாளிகையில் யாராவது கைத்துப்பாக்கி வைத்திருக்கிறார்களா? மூத்த அண்ணன் முரளியிடம் 32 ரிவால்வர் ஒன்று இருக்கிறதாம். அதை அவனுடைய படுக்கரையில் உள்ள மேஜையின் டிராயரில் வைத்திருக்கிறானாம். இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? முரளியே என்னிடம் சொன்னான். அப்படியா என்று வியப்புடன் சொன்ன குமாரவேல் அந்த ரிவால்வரை நீங்களும் பார்த்தீர்களா என்று கேட்டார். பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ரிவால்வரை எடுத்து வரும்படி முரளியிடம் சொன்னேன். ஆனால் அவன் அதை கொண்டு வரவில்லை. மேஜை டிராயரில் இருந்த ரிவால்வர் காணப்படவில்லையாம். அதனால் இன்று மத்தியானம் எங்கிருந்தால் தேடி எடுத்து வருவதாக சொன்னான். துப்பாக்கி காணாமல் போய்விட்டதாக முரளி மிகவும் பயந்து நடுங்கினானா என்று கேட்டார் குமாரவேல். ஆமாம், அவன் மிகவும் பதைப்பதைப்பது போலவே எனக்கு தோன்றியது. ஆனால் சைலன்ஸுடன் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் யாரும் அந்த துப்பாக்கி தொலைந்து போய்விட்டால் பதைப்பதைப்பது சகஜம் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி. ஜாக்கிரதை, ரிவால்வர் விஷயத்தில் எப்பொழுதுமே விழிப்பாக இருங்கள். கொலையாளி யார் உருவத்தில் இருக்கிறான் என்று தெரியவில்லை. சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி வெகு உற்சாகத்துடன் சிரித்துக் கொண்டார். கொள்ளைக்காரர்களின் வேலையாகத்தான் இது இருக்கும் என்று சொன்னேனே சார். நல்லினகுமாரி கண்மூடித்தனமாக ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதித்தவள். ஆகவே அவள் சேமித்து வைத்திருக்கும் கருப்பு பணத்தை கொள்ளையடிக்கும் என்ற போது அவளை சுட்டுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை திருடனுக்கு ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் எண்ணப்படி கொள்ளைக்காரனே சுட்டதாக இருக்கட்டும். ஆனால் அவன் உபயோகித்த குண்டுகள் எந்த துப்பாக்கி ரகத்தை சேர்ந்தவை? அத்தகைய கைத்துப்பாக்கியில் இருந்துதான் அவை வந்திருக்கக்கூடும். சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி இவ்விதம் சொன்னதும் குமாரவேல் முரளியின் கைத்துப்பாக்கியை நினைத்துக் கொண்டார். நடிகை நளினகுமாரியின் பச்சை மாளிகை பல்லாவரத்தின் வடக்கு விளிம்பை தொட்டு எழும்பி நின்றது. பட அதிபர்களிடம் வாங்கும் கருப்பு பணம் மாளிகை முழுவதும் ஒட்டி கொண்டிருந்தது என்பது பார்த்தவுடனேயே எல்லோருக்கும் பளிச்சென விளங்கிவிடும். சுமார் 2 furlong நீளமாவது அந்த பங்களா இருக்கும். நாற்புறம் அரண் போல ஓங்கி வளர்ந்த சுவர்கள் இருந்தன. அவற்றின் நடுவேயுள்ள பச்சை மாளிகையின் முன்னால் சம உயரத்தில் 2 ஊசி மரங்கள் காணப்பட்டன. விதவிதமான பூச்செடிகளும் பசும் புல் தரையும் அங்கே உண்டு. குமாரவேல் அந்த பிரம்மாண்டமான மாளிகையை அண்ணாந்து பார்த்து கொண்டே ஜீப் காரை விட்டு இறங்கினார். அவரை தொடர்ந்து விமலா ராணியும் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமியும் இறங்கினார்கள். நளினிகுமாரி எவ்வளவு ஆசையுடன் இந்த மாளிகையை கட்டினாலோ கடைசி வரையில் இதில் வாழ முடியவில்லை, பார்த்தீர்களா என்று அவளுக்காக அனுதாபப்படுவதை போல சொன்ன குமாரவேல் அந்த மாளிகையை மோப்பம் பிடித்துக் கொண்டே வராந்தாவுக்கு வந்தார். மாளிகையினுள் சந்தடி இருப்பதாகவே தெரியவில்லை. எங்கும் ஒரே நிர்மானுஷ்யமான சப்தம் நிலவியது. அந்த மாளிகைக்கு உயிரோட்டம் போன்ற நடிகை நளினகுமாரி அகால மரணமடைந்து விட்டதன் விளைவு போலும் அம்மாளிகையின் முன் வாசல் கதவை தட்ட நினைத்தார் குமாரவேல். அப்போது கிரீச் என்று கதவை திறந்து கொண்டு தானாகவே பட்லர் சகாயம் வந்தான். காய்கறி வாங்குவதற்கு தேவையான பையொன்றும் அவன் கையில் நர்த்தனமாடியது. அவனை பார்த்தவுடனேயே அவன் பட்லர் சகாயமாகத்தான் இருக்கக்கூடும் என்று குமாரவேல் அனுமானித்துக் கொண்டார். பட்லர் சகாயத்துக்கு 40 வயதுக்கு மேல் இருக்கலாம். ஆனால் சாம்பாரில் ஊறி போன மெதுவடை போல உப்பாமல் வெயிலில் உலரவிடப்பட்ட மிளகாய் வத்தல் போலவே காணப்பட்டான். தலையில் சில முடிகள் வெள்ளி கம்பிகளைப் போல நீண்டு நரைத்து போயிருந்தன. அவனுடைய முகம் சற்றே பெரிதாக இருந்த போதிலும் கண்கள் இரண்டும் சிரித்து போய் அளவில் குறைந்திருந்தன. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இறுகி போயிருந்த அவனுடைய முகம் சவக்கலையில் உறைந்து ஓட்டு மாடல் குட்டிச்சாத்தானை நினை ஊட்டியது. நீதான் பட்ல சகாயமா என்று குமாரவேல் கேட்பதற்குள் அவனை அறிமுகம் செய்து வைத்தார் பல்லாவரம் சப் இன்ஸ்பெக்டரான அரங்கசாமி. பட்லர் சகாயம் திருடிவிட்டு வந்த கல்லனை போல திரு திருவென்று ஒழித்தான். அவரிடம் என்ன பேசுவது என்று அவனுக்கு தோன்றவில்லை. அப்பொழுது கதவை விசாலமாக திறந்து கொண்டு விறுவிறுவென்று வேகமாக நடந்து வந்தான் முரளி. உதாவாக்கரை நடிகர்களும் எடுப்பிடி ஆட்களை விட மோசமான பட அதிர்வுகளும் வந்திருக்கிறார்களோ என்று நினைத்துத்தான்
அசட்டையாக இருந்தேன் என்று முரளி வாருங்கள் உள்ளே என்று கூவி வரவேற்றான். இப்பொழுது அவன் புது மாப்பிளை போல நீல நிற கோட்டும் சூட்டும் அணிந்து கம்பீரமாக காட்சியளித்தான். இடதுபுறமாக நீல் வகிவை எடுத்து சுருட்டையாக வாரிவிடப்பட்டிருந்த முடி அவனுக்கு கவர்ச்சியாகவே இருந்தது. எல்லோரும் மாளிகையிலேயே இருக்கிறார்கள் அல்லவா? ஆமாம், பட்லர் சகாயத்தை காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா என்று யோசித்தேன். நீங்கள் வந்துவிட்டால் இனி வெளியில் எங்கும் அனுப்ப போவதில்லை என்று சொன்ன முரளி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு கூட்டத்துக்கு வந்தான். சினிமா நடிகை வீட்டுக்கூடம் அல்லவாது, நூதன வர்ண பூச்சுகளுடன் மிகவும் பிரமாதமாக காட்சியளித்தது. முதலில் மாளிகை முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று எண்ணுகிறேன். குமாரவேல் தன் எண்ணத்தை வெளியிட்டதும் முரளி அவர்களை அழைத்துக் கொண்டு நடந்தான். மூன்று அடுக்குகளை கொண்ட கட்டிடம் அது. கீழ்ப்பகுதியில் வேலைக்காரர்களும் நடுப்பகுதியில் நல்ல குமாரியின் குழுமத்துடன் தூங்குவதற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. மேல்பகுதி விருந்தினர் மண்டபம். அங்கே லைப்ரரியுடன் ஒரு தனி பூஜை அறையும் உண்டு. முரளி முதலில் கீழ்த்தளத்தில் உள்ள ஒவ்வொரு அறைகளையும் குமாரவேலுக்கும் மற்றவர்களுக்கும் சுற்றி காண்பித்துக் கொண்டே வந்தான். கீழ்த்தளத்தில் தான் வரவேற்பறை இருந்தது. அதே கீழ்த்தளத்தில் சமையலறை, உக்ராணம் எனப்படும் ஸ்டோர் ரூம், செருப்புகளின் அறை, வேலைக்காரர்கள் தங்கும் அறைகள் முதலான பலவும் இருந்தன. இரண்டாவது தளத்தில், அதாவது முதல் மாடியில் அக்குடும்பத்தினருக்கு தனித்தனியான அறைகள் இருந்தன. மூன்றாவது தளத்தில், அதாவது இரண்டாவது மாடியில் விருந்தினர் தங்கும் கெஸ்ட் ரூம் ஒரு மூலையில் ஒரு பூஜை அறையும் தென்பட்டன. அந்த பூஜை அறையின் கதவு மூடப்பட்டு அதில் ஏழு பூட்டுகள் பூட்டப்பட்டிருந்தன. பல வருஷங்களாக புழங்காததைப் போல தூசி நூலாம்படை வகையாரக்கள் அக்கதவின் மீது குடிக்கொண்டிருந்தன. அந்த விசித்திரத்தை கவனித்த குமாரவேல், இந்த பங்களாவில் உள்ள ஒவ்வொரு சிறு பொருளும் பளிச்சென்று சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த பூஜை அறை மட்டும் அழுக்கடைந்து புழுதி அறை போல காணப்படுகிறதே. அது மட்டுமல்லாமல் அதன் கதவின் மீது ஏழு பூட்டுகள் தொங்குகின்றனவே, அதன் காரணம் என்ன என்று முரளியிடம் கேட்டார். என் தகப்பனார் தனிக்காச்சலம் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் உபயோகித்த ஏகாந்த அறை அது. அவர் படித்த நாவல்கள் புத்தகங்கள் எல்லாம் அந்த அறையில் ஒரு அலமாரிக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆதிகாலத்தில் அவருடைய புத்தக அறையாகத்தான் அது இருந்தது. பிற்காலத்தில் என் தகப்பனார் ஒரு மந்திரவாதியின் உபதேசத்தை கேட்டு மந்திர தந்திரம், பிள்ளி சூனியம், குட்டிச்சாத்தானை ஏவுதல், மாய மூலிகைகள் தயாரித்தல் முதலான வித்தைகளை பயிலத் தொடங்கியதும் அது அவருடைய பூஜை அறையாக மாறிவிட்டது. அவருடைய காலத்தில் கூட அந்த அறைக்குள் நாங்கள் யாரும் நுழைவதில்லை. பத்ரகாளி, குட்டிச்சாத்தான் முதலான பயங்கர தேவதைகளை பிரதிஷ்டை செய்து என் தகப்பனார் மகா உக்கிரமாக மந்திர உச்சாரணங்கள் செய்யும் அறையாதலால் அந்த பக்கமாக போகக்கூடாது, நாங்கள் பயப்படுவோம். என் தகப்பனார் 10 வருஷங்களுக்கு முன்னால் மாரைப்பினால் மாண்டு போனார். அவர் போன பிறகு பூட்டி அறையை மறுபடி யாருமே திறக்கக்கூடாது, அதன் அருகில் கூட போகக்கூடாது என்று என் தாயார் கட்டளையிட்டு விட்டாள். என் தகப்பனார் காலமாகி 10 வருஷங்களாகிவிட்டது என்றாலும் இன்னும் அவருடைய ஆவி அந்த அறைக்குள் குலதெய்வமாக குழுவீச்சிருக்கிறது என்பதையும், அறை கதவை திறந்தால் அந்த தெய்வம் எங்களை விட்டுவிட்டு ஓடி போய்விடும் என்பதும் அம்மாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் அந்த அறையை 7 தலைமுறைக்கும் திறக்கக்கூடாது என்பதற்கு அறிகுறியாக அதன் கதவின் மீது 7 பூட்டுகள் போட்டு வைத்திருக்கிறார்கள். இதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பூட்டி கிடக்கும் அந்த அறையை சீட்டு விளையாடும் ஜாலி அறையாக மாற்றலாம் என்று என் அம்மாவிடம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் முடியவே முடியாது என அம்மா மறுத்துவிட்டாள் என்று முரளி கூறி முடித்தான். பிறகு எல்லோரும் இரண்டாவது தளத்தை பார்வையிடுவதற்காக இறங்கி வந்தார்கள். இரண்டாவது தளத்தில் நடுவே விசாலமானதொரு ஹால் இருந்தது. அதில் 6 படுக்கையறைகள் இருந்தன. முன்பகுதியில் உள்ள இடதுபுறத்தறையில் முரளியும், எதிரில் அவனுடைய தம்பியான ஜெயதேவனும், முரளியின் பக்கத்தறையில் நடிகை நளினகுமாரியும், அதை ஒட்டியிருந்த அறையில் குமுதினியும், அதை அடுத்திருந்த எதிர்ப்புற அறையில் தாய்க்காரி பாஞ்சாலி அம்மாளும், அதற்கு அடுத்த அறையில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் சரசாவும் தூங்குவதற்கு என ஒதுக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரையும் மிக பெரிதாகவும் தனித்தனி பாத்ரூம் வசதிகளுடனும் விளங்கின. அவ்வறைகளின் அமைப்பை வரைபடமாக தம் மனதிற்குள் குமாரவேல் பதித்துக் கொண்டார். பிறகு அவர் முரளியை நோக்கி, நளினகுமாரியின் கொலையுண்ட படுக்கையறையினுள் போய் பார்க்க வேண்டும் என்றார். நளினகுமாரியின் அறைக்கதவை முரளி மெல்ல தள்ளி திறந்து, இதுதான் நளினகுமாரியின் படுக்கையறை என்றான். குமாரவேல் அந்த உள்ளாசியின் அறை வெகு கூர்மையுடன் சுற்றி பார்த்தார். மிக மிக பிரமாதம் என்று சொல்வதுதான் அந்த அறையை பற்றி விளக்கும் ஒரே வழி. இன்னும் சென்ட் வாசனை அந்த அறையை விட்டு மறையவில்லை என்றால் அப்பொழுதே அதன் கவர்ச்சியை அனுமானித்துக் கொள்ளலாம். உள்ளே சென்று ஆராய்ந்தார் குமாரவேல் மெத்தை கட்டில். நளினகுமாரி சிறிது காலம்தான் வாழ்ந்த போதிலும் பிறவியின் பயனை எல்லாம் இந்த கட்டிலையிலேயே பரிபூர்ணமாக அனுபவித்து விட்டாள் என்பதை பார்த்தவுடனேயே புரிந்து கொண்டார் குமாரவேல். கட்டிலுக்கு மேல் ஒரு டோம் விளக்கு இருந்தது.
அதை கவனித்த குமாரவேல் இந்த விளக்கு தான் இங்கு கொலை நடந்த போது எரிந்து கொண்டிருந்ததா என்று கேட்டார். அவருடைய பார்வை விளக்கின் மீது ஒரு கணம் ஒன்றி போயிருந்த போதிலும் முழு கவனமும் நளினகுமாரியின் படுக்கை மீதே இருந்தது. அந்த படுக்கையின் மீது அவள் பிணமாக கிடந்தாள் என்பதை நினைத்த போது ஒரு விதமான அரிச்சல் உள்ளத்தை நெருடியது. தங்கையை பறிகொடுத்து விட்டோமே என்ற துக்கம் முரளியின் தொண்டையை அடைத்து விட்டது போலும் தலையை மட்டும் அசைத்தான். இந்த விளக்கின் சுவிட்ச் எங்கே இருக்கிறது? கதவுக்கு பின்னால். குமாரவேல் திறந்து வைத்திருந்த கதவின் பின்னால் இருந்த சுவரை பார்த்தார். மின்சார சுவிட்ச் இருந்தது. அதை கூர்ந்து கவனித்த குமாரவேல் அந்த சுவிட்ச் இருக்கும் இடத்தை திருடனே பழிகாரனோ சுலபமாக கண்டுபிடித்து மின்சார விளக்கை எரிய விட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முயன்றிருந்தால் அவன் மந்திரவாதியாகத்தான் இருப்பான் என்று கிண்டலாக சொல்லிவிட்டு, அது இருக்கட்டும் முரளி, நேற்றிரவு இந்த அறையில் உன் தங்கை நளினகுமாரி கொலை கொண்ட பிறகு நடந்த நிகழ்ச்சியை திரும்பவும் நான் ஒத்திகை பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன் என்றார் ஒரு முடிவுடன். அதாவது நீங்கள் உங்கள் அறையினுள் போய் கட்டிலில் படுத்துக் கொள்ள வேண்டும். நான் இங்கிருந்தபடியே சப்தம் போடுவேன். உடனே நேற்றிரவு வேட்டு சத்தம் கேட்டதும் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும். நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். முரளிக்கு அது தர்ம சங்கடமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் முகத்தை அவன் கைக்குட்டையால் பல முறை துடைத்துக் கொண்டான். பின்னர் முரளி அவனுடைய அறையினுள் போய் படுத்துக் கொண்டான். வரலாம் என்று கூவினார் குமாரவேல். முரளி முன்தினம் வேட்டு சத்தம் கேட்டதும் என்ன செய்தானே அதையே திரும்பவும் செய்தான். 3:20 என்றார் குமாரவேல் கைகடியாரை தூக்கி பார்த்தவாறு. விமலாராணியும் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமியும் வேடிக்கை பார்ப்பதை போல விழித்துக் கொண்டிருந்தார்கள். குமுதினியின் அறையில் இப்போது யார் யார் இருக்கிறார்கள்? தோளில் பட்ட குண்டடி காயத்தின் அரிசி நீங்கி குமுதினி பேசக்கூடிய நிலையில் இருக்கிறாளா? உங்கள் குடும்ப டாக்டரான ராம்குமார் அனுமதித்தால் நான் குமுதினியோடு நாங்கள் பேசலாம். அந்த டாக்டர் எப்போது இங்கே வருவார் என்று கேட்டார் குமாரவேல். டாக்டர் ராம்குமார் குறிப்பிட்டதை போல் நடக்கும் கரெக்டா சாமி? இனி 3 தான் அவர் இங்கே வருவார். இப்போது அவருடைய நர்ஸ் தான் குமுதினியை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றான் முரளி. குமாரவேல் அவன் சொன்னதை காதுகளில் வாங்கி கொண்ட போதிலும் அதை கவனிக்காதது போல பாவனை செய்து கொண்டு, அது இருக்கட்டும், நளினகுமாரி தூங்குவதற்கு முன்னால் தன் படுக்கறை கதவை உப்புறம் பூட்டுவாளா அல்லது திறந்தபடியே வைத்திருப்பாளா என்று கேட்டார். பெரும்பாலும் அறையை உட்புறம் பூட்டி கொண்டு தான் தூங்குவாள். ஏனெனில் அவள் பயந்த சுபாவம் உடையவள். விழுந்து 7 ஆவது வரை கதவை திறக்கவே மாட்டாள் என்றான் முரளி. இப்போது குமுதினியின் அறையில் யார் யார் இருக்கிறார்கள்? குமுதினியும் நஸ்மேரியும் தான். டாக்டர் வந்த பின்பு குமுதினியை விசாரித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிய குமாரவேல் அவர்களுடைய தாயாரான பாஞ்சாலி அம்மாளை பார்க்க விரும்புவதாக தெரிவித்தார். அவருடைய ஒளி பொருந்திய கண்கள் ஏற்கனவே நளினகுமாரியின் அறையை படம் பிடித்துக் கொண்டன. முரளி கடைசியாக இருந்த அறையினுள் நுழைந்துவிட்டு 2-3 கழித்து தான் வந்தான். அம்மாவை ஏதோ கேட்டு திணற அடித்து விடுவார்கள். ஏற்கனவே அம்மா வாத நோயால் முடங்கி போய் கிடக்கிறாள். உங்கள் அம்மாவால் எழுந்து நடமாட முடியாதா? பிறர் உதவியின்றி என் அம்மாவால் எழுந்து நிற்கவோ படுக்கையில் புரண்டு படுக்கவோ கூட முடியாது. பக்கவாதத்தால் அம்மாவின் கால்கள் இப்படி வழங்காமல் போய்விட்டன. அதனால் தான் அம்மாவை கவனித்துக் கொள்வதற்கு என்று நர்ஸ் மேரியை எங்கள் டாக்டர் ராம்குமார் நியமித்திருக்கிறார். இப்போது குமுதினியை கவனிக்க வேண்டிய வேலையும் நர்ஸ் மேரிக்கு சேர்ந்து கொண்டு விட்டது என்றான் முரளி. உங்கள் அம்மாவுக்கு எப்போது இந்த நோய் பிடித்தது என்று குமாரவேல் கேட்டார். 10 முன்னால் என் அப்பா இறந்து போகும் காலத்திலேயே என் அம்மாவுக்கு பக்கவாத ஜுரம் கண்டு கால்கள் ஊனமாகிவிட்டன. 10 காலமாக அம்மா தன் அறையினுள்ள படுக்கையிலேயே வாழ்நாளை தள்ளி கொண்டிருக்கிறாள் என்றான் முரளி. அவனுடைய தாயாரான பாஞ்சாலி அம்மாளின் அறையினுள் குமாரவேல் நுழைந்தார். மற்றவர்கள் வழக்கம் போலவே அவர்களை பின்தொடர்ந்தார்கள். மிகவும் விசாலமான அறைதான் அது. இருப்பினும் ஒரு குட்டி மாளிகை என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். எல்லா அறைகளுமே இதை போலத்தான் பெரிதாகவும் வசதி நிறைந்ததாகவும் காணப்பட்டன. குமாரவேல் அங்கிருந்த சிறிய அறைகளை ஊடுருவி ஆராய்ந்து கொண்டே வந்தார். அவருடைய பார்வையில் கட்டிலின் மீது சாய்ந்து படுத்திருந்த பாஞ்சாலி அம்மாள் தென்பட்டாள். நமஸ்தே என்று இருக்கரம் கூப்பி சன்னமான குரலில் சொன்னாள் பாஞ்சாலி அம்மாள். இப்படி சொன்ன போதே கண்களில் இருந்தும் கண்ணீர் பொலபொலவென்று உதிர்ந்தது. பதிலுக்கு வணக்கம் தெரிவித்த குமாரவேல் அங்கு கிடந்த நாற்காலி ஒன்று எழுத்து போட்டுக் கொண்டு எதிரில் உட்கார்ந்தார். இன்னொரு நாற்காலியில் சப் இன்ஸ்பெக்டர் அரங்கசாமி அமர்ந்தார். விமலாராணியும் முரளியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டே நின்றார்கள். உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு துர்பாக்கிய நிகழ்ச்சி நடைபெற்றதற்காக மிகவும் வருந்துகிறேன் என்றார் குமாரவேல் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிப்பதைப் போல. பாஞ்சாலி அம்மாள் தன் கண்ணீரை வழித்தெறிந்து விட்டு பேசலானாள். இது யார விட்டதுங்க? என் மக நளினகுமாரி எவனைய ஒரு படுபாவி சுட்டு கொண்டுட்டான். நல்ல வேலையா குமுதினி பிழைத்துட்டா. வயதான காலத்துல வாத நோயால நான் வேதனைப்படுவது போதாது என்று என் பிள்ளைகள் மூலமாக இந்த கொடுமைகளையும் கேட்டு நான் அவதிப்பட வேண்டியிருக்கிறது. போதாதற்கு போலீஸ்